அனைவருக்கும் வணக்கம். யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் 6 ரகசியங்கள். இதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆக்சிஜன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம உடம்பில் வந்து பிராணசக்தியை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படிங்கன்னா, பிராணன் அப்படிங்கிறது உயிராற்றல்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இப்போ கொரோனா ரொம்ப அதிகமாகி என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் வெளிநாட்டில் போய் நம்ம ஆக்சிஜனை விலக்கி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நாட்டுக்கே ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆக்சிஜனை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் முதல்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கொரோனாவானாலும் சரி, எந்த ஒரு நோயானாலும் சரி, நாயும் நோயும் ஓட ஓட விரட்டுங்கிறாங்க. எதிர்த்து நின்னால் பயப்படும், இதுதான் உண்மைங்க. இப்போ கொரோனாவை பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பயம் அப்படின்னு வரும்போதே நம்ம உடம்பில் நம்மளுடைய பிராணசக்தி 50% கம்மியாயிருது. அப்போ ஆக்சிஜன் லெவல், அதாவது பிராணசக்திங்கிறது சரி, ஆக்சிஜன் லெவல் கம்மியானாலே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, போய் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து ஆக்சிஜன் கொடுக்குறதுங்கிறது ஒரு வகை, அது வேறு. ஒரு கிலோக்கு இத்தனை ரூபான்னு கொடுத்து நம்ம வந்து செலவு பண்ணி ஆக்சிஜன் வாங்குறத விட எளிமையான முறையில் நம்ம, அல்லது யோகா ப்ளஸ் மூச்சு பயிற்சி, அப்புறம் எப்படி நம்ம உணவு முறைகளில் கூட ஆக்சிஜனை அதிகப்படுத்துறது எப்படிங்கிறது தான் ஒரு 6 ரகசியம் சொல்ல போகிறேன். இதில் முதல் என்ன இப்போ கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையாலும் அதில் பயப்படாமல் இருக்கணும், அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கோங்க. மாஸ்க் போடுறது அதெல்லாம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள். இப்போ நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது மூச்சு பயிற்சி. நம்மளோட லங்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு கூட போனாலும் சரி, இராணுவத்துக்கு போனாலும் சரி, முதல்ல எதை செக் பண்ணுறாங்க, லங்ஸ் வந்து எவ்வளோ விரிவடையுதுன்னு பார்க்குறாங்க. அவ்வளோ விரிவடையும் போது தான் நமக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது. இப்போ விரிவடையவே இல்லை அப்படின்னா, சாதாரணமாக இருந்துச்சுன்னா அவங்களை கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டர்லேயோ அல்லது காஷ்மீர்லேயோ கொண்டு போய் விட்டால் அவன் தவளைதான், அந்த நுரையீரலினுடைய கெப்பாசிட்டி தான் வைட்டல் பவர் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு முதல்ல வந்து நான் சில ஒரு 5 வகையான மூச்சு பயிற்சி சொல்லித்தரப்போகிறேன். சிம்பிளாக நீங்கள் வந்து நல்ல ஒரு அரச மரம் இல்லாட்டி வேப்ப மரம் அந்த மாதிரி இடத்துல நல்லா உட்காந்துட்டு, இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே காலை கடன் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து துளசி மாடம் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி வருவாங்க. அந்த துளசி மாடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வெளிவிடும். அந்த ஆக்சிஜன் வந்து சுவாசிக்கும் போது நம்ம பிராணசக்தி அதிகமாகுது, உயிராற்றலே அதிகமாகுது தாங்க. பிறக்கும்போது பார்த்திங்கன்னா பரமசிவம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் போயிடுச்சுன்னு வைங்க, குறைஞ்சி போயிடுச்சுன்னா அது அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா சவம்ங்கிற பேராக மாறுது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தூங்கையிலே விடும் மூச்சு சுழி மாறி போனாலும் அது போச்சுங்கிறான், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து அந்த நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தி தான் நமக்கு, அதாவது ஆக்சிஜன் தான் நம்மளுடைய உயிர் வாழ்க்கைக்கு சரி, நம்மளுடைய எல்லா விதமான சக்திகளை கொடுப்பது அதுதான். ஸோ அந்த அதை அதிகப்படுத்துறதுக்கு முதல்ல நான் சிம்பிளாக ஒரு 5 வகையான மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன். நல்லா லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ கொரோனா வரும்போது என்ன பண்ணுதுங்க, முதல்ல லங்ஸை தாக்கி லங்ஸினுடைய அந்த ஒர்க்கிங் பவரை வந்து கம்மி பண்ணிடுது, அப்போ லங்ஸை சுருங்கிடுது. வீசிங் வந்தாலும் அப்படி தான். அப்போ அதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ முதல் பயிற்சியை நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நல்லா மூச்சு இழுத்து விட்டாலே போதும், அப்படி நல்லா அரச மரம் ரெடி, துளசி மாடம், வேப்ப மரம், நல்லா ஆக்சிஜன் நல்லா இருக்கக்கூடிய மரங்களுக்கடி போய் நல்லா சுவாசித்தாலே நமக்கு உடம்பில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். இது மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அருகம்புல் இருக்குது இல்லைங்களா, சுத்தமான இடத்துல அருகம்புல் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து, இல்லாட்டி அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து 2 ஸ்பூன் தேன் கலந்து குடித்தாலே போதும். இந்த அருகம்புல் சாறு வந்து அவ்வளவு பிரபஞ்ச சக்தியை சேமித்து வச்சுருக்கு, அதாவது பிராணசக்தியை சேமித்து வச்சுருக்கு, ஆக்சிஜன் லெவல் உடம்பில் அதிகப்படுத்திருக்கு, அது யூஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அதேமாதிரி கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி தலையும் ரொம்ப அற்புதமானது. நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ரசமெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கடைசியில் கொத்தமல்லி தலையை மேலால் தூவி விடுவாங்க. அதேமாதிரி பொரியல் கூட பண்ணால் கூட அப்படி பச்சை கலராக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் பூவை தூவிடுற மாதிரி இதையும் தூவி விடுவாங்க. ஸோ இந்த கொத்தமல்லி தலையிலையும் அற்புதமான ஆக்சிஜன் செறிஞ்சு கிடக்கு நம்ம உடம்பில், பிராணசக்தி ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதாவது சப்போஸ் நீங்கள் இட்லியே சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், இவ்வளோ இட்லி இருக்கணும்,
கொத்தமல்லி சட்னி இவ்வளோ இருக்கணும். கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் பச்சையாகவும் நம்ம பயன்படுத்தலாம், அப்போ தான் அது அதிகமான பலனை கொடுக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சபூத சக்தி, அதாவது அதில் வந்து பிராணசக்தி நிறையா இருக்குது. அதாவது உயிருள்ள இயற்கை உணவுகள்பா, அல்லது உயிருள்ள பழங்கள் அப்படி சொல்லி நிறைய அதில் விஷயம் இருக்குது. சரி ஓகே, அது பார்த்திங்கன்னா இப்போ மூச்சு பயிற்சி நம்ம பார்ப்போம். உணவு முறைகளை வந்து சொல்கிறதோடு சேர்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு இழுக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி நமக்கு 5 லிட்டர் காற்றை உள்ளே இழுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ இழுக்கிறது இல்லை. அதான் சொன்ன முதலையே, இராணுவத்துக்கும் சரி போலீஸுக்கும் சரி ஆள் இருக்கும்போது அவங்க லங்ஸ் கெப்பாசிட்டியை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவோ திறமை இருக்கு அவங்ககிட்ட, நிறையா 100க்கு 100 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸோட கெப்பாசிட்டி இருந்து சரியாக இல்லைன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ மூச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மூச்சு இழுத்து விடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஆதிமுதிரை. ஆதிமுதிரை அப்படிங்கிறது லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஆதிமுதிரை வச்சுட்டு மூச்சை நல்லா இழுக்கணும், நெஞ்சு விரிவடையணும். அப்படி ஒரு 10 தடவை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு மூச்சு இழுக்கணும். ஸோ இதுலேயே நிறைய டைப் இருக்குது, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சுக்கணும், ஒன் சொன்னால் மூச்சு இழுக்கணும், நல்லா செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 10 தடவை. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஒன்று தடவை காமிக்கிறேன், பட் எல்லாமே 10 தடவை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பஸ்திரிக்கா சொல்லுவாங்க, இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடும்போது இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் வேப்ப மரம் இல்லாட்டி அரச மரம் எதுவும் கிடைக்கலன்னா ரூம் இன்டோர் இருக்கக்கூடாதுங்க, வெளியிலெல்லாம் மொட்டை மாடிலன்ட்டு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கையிலேயே நம்ம வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். நிறைய உடம்புல ஆக்சிஜனை சேமித்து வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஆக்சிஜன் வந்து வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்கி ஆக்சிஜன் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை, நம்மளோட உயிராற்றல் நல்லாயிருக்கும். இந்த ஆக்சிஜனுடைய உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்ம போன் கூட ஸ்ட்ரென்த்தன் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்தது அவ்வளோ அவ்வளோ ஆக்சிஜனை சேமித்து வைக்கணும். சரி, ரைட். அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா இப்போது சில ஆசனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஆசனங்கள் பண்ணும்போது இப்போ டைம் ஆயிடும், அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் யோகா பாட்டி சன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஆசனங்கள்னு ஒரு சார்ட் போட்டிருப்பேன். அதில் ஒரு 10 ஆசனங்கள் நானே செஞ்சு காமிப்பேன். அதில் முக்கியமானது இப்போ பார்த்திங்கன்னா உஷ்டாசனம். உஷ்டாசனம் பண்ணும்போது நம்மளுடைய கேமலாசனம் நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரிவடையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புஜங்காசனம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புஜங்கன்னா பாம்பு அப்படி மாதிரி புஜங்காசனம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் மச்சாசனம். மச்சானா மீன். ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா கிணத்தண்ணியில் மேந்தப்போ பார்த்திங்கன்னா மச்சான மீன் அந்த ஆசனம் பண்ணி இந்த பத்மாசனம் உட்காந்து அப்படியே பின்னாடி சாயிறது தான் மச்சாசனம். இப்போ செஸ்ட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், இந்த தைராய்டு நல்லா உங்களோட தொண்டையில் சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துக்க நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டி முழுமையாக யூஸ் பண்ணோம். இன்னும் சக்கராசனா அப்படின்னா நிறைய ஆசனம் இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளானது. புஜங்காசனா, உஷ்டாசனா, மச்சாசனா, சக்கராசனா, அந்த மாதிரி சில ஆசனங்கள் அதில் இருக்கோ அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காலை கடன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனா பீரியடில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் முதல்ல நேரத்தில் எந்திரிப்பாங்க. நம்மளுடைய பழக்க வழக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்கும் கூட இந்த கொரோனா வந்து இவ்வளவு பாதிக்கிறதுக்கும் நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனேன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து இப்போ இந்த லாக்டவுன் வேறு வந்தோடனே எல்லாம் நிறைய பேர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு காலை கடனை காலை கடன் கழிக்கணும். இது வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல.
ஸோ அதை வந்து முதல் பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடல் சுத்தமே உடல் சுத்தமாக. குடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் என்ன பண்ணுதுன்னா, காலையில் டாய்லெட் போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, அது உறிஞ்சி லங்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ லங்ஸ் முழுமையாக வேலை செய்யாது. அதனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் முதல்ல வந்து, சப்போஸ் அவங்க நேரம் வரைக்கும் தூங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் காலையில் 5:30 அலாரம் வச்சு எழுப்பி, அதுலேயும் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குங்க, இந்த துளசி சுற்றி வர்றது மட்டும் இல்லை, இந்த துளசியில் இன்னொரு ரகசியம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, நைட்டே வந்து, இப்போ நான் வந்து சுமாராக சொல்கிறேன், அவங்க வெயிட்டை பொறுத்து, ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா, ஒருத்தர் வெயிட் இருக்காங்கன்னா, 500 மில்லி தண்ணி நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த 500 மில்லி தண்ணி எடுத்து, அதில் ஒரு 10 துளசி இலையும், அந்த துளசி இலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓசோன் வெளியிடுதுங்கிறாங்க, அடர்த்தியான ஆக்சிஜன். அந்த 10 துளசி இலை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில், 500 மில்லி பாத்திரத்தில், 500 மில்லி தண்ணி குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு 10 துளசி இலையும் துணூண்டு மஞ்சத்தூளம் போட்டு நைட்டே மூடி வச்சுருங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த தண்ணீரை முழுமையாக குடிக்கணும். குடிச்சிட்டு அப்புறம் அது அது டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, இதை துளசி போடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஆவி பிடிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நைட் படுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆவி பிடிச்சிக்காங்க. ஏன்னா காலையிலேருந்து நம்ம அங்கே இங்கேயும் போகிறோம் வர்றோம், எவ்வளவோ இடத்துக்கு போகிறோம், அப்போல்லாம் என்ன ஆகுது, நமக்கு சில நுரையில் சில கழிவுகள் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவி பிடிக்கும் போது என்ன, மூக்கடைப்பும் நீங்கிரும், அடுத்தது லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது, இப்போ இந்த மூக்கடைப்பு இருந்தாலும் சில, அதாவது நம்ம ஆக்சிஜன் வந்து டிராஃபிக் ஜாமான மாதிரி உள்ள நுரையீரலுக்கு சரியாக போய் சேராது. அதேமாதிரி இந்த மூக்கில் தான் என்ன பண்ணுறதுங்க, இன்றைக்கி கொரோனா அதிகமாக தங்கி வளருதுங்கிறாங்க. அதுக்கு வந்து உப்பு தண்ணியில் காகுல் பரணம் ஒன்று, தொண்டையும் சரியாகும், ஜலநேத்தி, அதுவும் வந்து மூக்கடைப்பை நீக்கி மூன்று ரகசியங்கள்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஜலநேத்தி பண்ணும்போதும் இந்த சைனஸ் இந்த பகுதி இந்த பகுதியில்தான் கொஞ்சம் உப்பு தண்ணி அங்கே தேங்கி நின்றுக்கும். அப்போ என்ன ஆகும், அங்கே வந்து இந்த மாதிரி கொரோனாவும் வளராது, ப்ளஸ் மூக்கடைச்சி ஒவ்வொரு சிலருக்கு வந்து மூக்கடைச்சிட்டே இருக்கும், அப்போ ஆக்சிஜன் சரியாக உடம்புக்கு போய் கிடைக்காது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தூதுவளை. இந்த லங்ஸ் அது பேரே பாருங்கள், தூ வளை அப்படிங்கிறான். இந்த லங்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து தூதுவளை நிறைய விதத்தில் தூதுவளை பயன்படுத்தலாம். ஒன்று, தூதுவளை பொடி வாங்கினீங்கன்னா அதில் தேனில் குழப்பி சாப்பிட்லாம், அப்போ உங்கள் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, தூதுவளை பொடி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 1/4 ஸ்பூன் அதிமதுரம் கலக்கி சாப்பிட்டாலும் உங்கள் லங்ஸ் வந்து நல்லா வந்து சிறப்பாக செயல்படும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, தூதுவளை வந்து பச்சையாகவே உங்களுக்கு இலை கிடைக்கிதுன்னு நீங்கள் செடி வளர்த்தலாம், முள் முள்ளாக இருக்கும், வயலட் கலர் பூ பூக்கும், அந்த தூதுவளை இலை இவ்வளோ பிடுங்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு ரசம் வைப்பேன், அதேமாதிரி தூதுவளையும் போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு. இந்த கிராம்பினுடைய பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வர்றதுனால சிலருக்கு என்ன காய்ச்சல் வந்தாலும் சரி உடம்பெல்லாம் அங்கங்கே வலிக்கும், அதுக்கு வந்து இந்த ரசம் வைக்கும்போதே ஒரு கிராம்பு உள்ளே போட்டுக்கலாம். இதை வந்து குறுமிளகு ரசம் அல்லது தூதுவளை ரசமாகவும் பயன்படுத்தலாம், அல்லது தனியாகவே கஷாயம் வைக்கலாம். அது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி மஞ்சத்தூள் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு கூட அதையும் வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடித்தாலும் நம்மளுடைய லங்ஸ் இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துடும், நம்ம உடம்பில் வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். கிராம்புக்கு என்ன சக்தி இருக்குன்னா, எப்படி பல்லு வலிக்கு வச்சால் பல்லு வலி கம்மியாகுதோ அது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடியது இஞ்சி கஷாயம். இஞ்சி வந்து அதாவது காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய்ம்பாங்க, அந்த மாதிரி அந்த இஞ்சிக்கும் சுக்கு பொடிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்கள் கெட்ட வாயுக்களை வெளியேற்றும் போதே வலிகள் குறையும். ஸோ அப்போ நம்ம உடம்பில் ஆக்சிஜனை அதிகப்படுத்துறதுக்கு இவ்வளோ விஷயங்களும் பயன்படுத்தலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது பார்த்திங்கன்னா அதான் தூதுவளை ரசம். எல்லாத்தையும் விட முக்கியமானது முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் சிம்பிளாக சொல்லி வச்சதா, காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். மாலைனா அதாவது நைட் படுக்கும்போது ஒர் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி கரைச்சி குடிச்சிங்கன்னா போதும். நம்ம உடம்பு கழிவுகளை வெளியேறதோடு மட்டும் இல்லாமல் உடம்பில் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு வந்து இந்த கடுக்காய் வந்து மிக மிக பயன்படுது. இந்த கடுக்காய்க்கு இன்னொரு பேர் இருக்குது சித்த மருத்துவத்தில், குரு மருந்துமாங்க, மருந்துகளுக்கெல்லாம் அது குருவாக நின்று வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகள் நான் சொல்லிட்டேன், கீரைகள் நிறைய சாப்பிடுங்க, காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறு, இப்போ அதேமாதிரி தேங்காய்,
அது வந்து பார்த்திங்கன்னா சன் குக்குடு ஃபுட்டு அன்குக்குடு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சில நேச்சுரோபதியில் வந்து சில இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயற்கையான முறையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்களை பயன்படுத்தி மூச்சு பயிற்சி பண்ணலாம், ஆசனங்களை பண்ணலாம், உணவு முறைகள் பச்சை காய்கறி கீரைகள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு. மெயினாக நான் சொல்ல அந்த காலத்தில் ஏன் காலையில் அரச மரத்தில் விநாயகரை கொண்டு போய் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விநாயகரை கும்பிடும்போது அந்த அரச மரத்தை சுற்றி விடும்போது அதில் ஆக்சிஜன் நமக்கு அதிகமாக கிடைக்குது. அதனால தான் புத்தர் கூட பார்த்திங்கன்னா போதி மரத்துக்கடியே போய் உட்கார்ந்தனர். போதி மரங்கிறது அரச மரம். ஸோ இந்த மாதிரி நல்ல பசுமையான மரங்களில் போய் நல்லா பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை குழந்தைகள் என்ன பண்ணணும், நம்ம மலைப்பிரதேசத்துக்கு ஏன் சாமி கோயிலெலாம் வச்சாங்கன்னா மலையில் ஏறி இறங்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நிறையா நுரையீரல்லாம் விரிவடையும். அப்போ நுரையீரல் விரிவடையும் போது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிது, தாங்க மெயினான ரகசியம். ஸோ தூதுவளை ரசம் குடிங்க, தூதுவளை தேனில் குழப்பி சாப்பிட்லாம், தூதுவளை பொடியை கொதிக்க வச்சு அதிமதுரம் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அருகம்புல் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அது இந்த கொரோனா டைமில் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம நீங்களும் உங்கள் பரம்பரையும், அதாவது நம்ம ஆக்சிஜனை உடம்பில் அதிகப்படுத்தும் நுரையீரலை பயன்படுத்தி ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதன் மூலியமாக நம்ம பிராணசக்தியும் அதிகமாகும், நம்மளுடைய ஆயுள் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு இதற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.